uncle na marriage பண்ணனும் சொல்ல லவ் பண்ணனும் சொல்ல நான் சரி மேரேஜ் பண்ணனும்னு சொல்லல வேற என்ன பண்ணனும்னு சொன்னாங்க என்ன கேக்குறாங்க என்ன கேட்பாங்கனா எல்லாமே கேட்பாங்கனா வந்து ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அந்த மாதிரி நானா அங்கிள் சொக்குன்னு என் கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா விளையாட்டுக்கு எதமா விளையாடுவ அக்கல வெச்சு விளையாடுவ எதுக்கு இப்படி பண்ற அந்த மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிட்டீங்கன்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு வாடகை கட்ட வழி இல்ல இத பத்தி நீ என்ன நினைக்கிற அத பத்தி நான் சோகமா நினைக்கிறேன் எதுக்கு பல்ல பல்ல காட்றீங்க நான் பல்ல காட்றது இல்ல நான் பல்ல தான் காட்றேன் பல்லு எல்லாத்துக்கும் இருக்கு பல்லு காட்டினா தப்பு இல்ல நீங்க பல்லாததெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அதனால தான் கால் ஆம்பள சொக்கலா இல்லங்க நானே அதுக்கு சொக்கே ஏன் அர்ஜென்ட்டா இப்படி வந்து உட்கார்ந்திருக்கீங்க இல்ல போய் Dress மாத்திட்டு வரதனா போயிட்டு வந்துருங்க சொல்லுங்க பேண்ட் போட்டு வந்துருங்க என்னாச்சு உங்க மாதிரி அவரை சொல்றீங்க அப்போ சொல்லுங்க பேசுங்க காஸ்டியூமே தானா ஆமா வணக்கம் ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க பேர் என்னங்க குட்டிமியா குட்டிமியா அதாவது நேமை விட அந்த ஒரு வார்த்தை அதிகமாக வந்திருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு பேர் ஸ்டக் ஆயிடுச்சு குட்டிமியா அவங்க வந்திருக்காங்க வணக்கங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா காலேஜ் செகண்ட் இயர் பிஎஸ்சி சைக்காலஜி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா இல்லை பண்ணிட்டாங்களா பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் ஏன் பண்ண போகிறாங்க இல்லை நீங்கள் போடுற வீடியோக்கும் அதுக்கும் மேக் ஆகுது அப்படி அதனால சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பண்ணுற வீடியோனால உங்களுடைய பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லலையா அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க எல்லாமே கேட்க தான் செய்வாங்க என்ன கேட்பாங்கன்னா எல்லாமே கேட்பாங்கண்ணா ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க கோவமாக கேட்பாங்களா இல்லை சிரிச்சிட்டு கேட்பாங்க கோவமாக தான் கேட்பாங்க எப்படி கோவமாக கேட்பாங்கன்னா இல்லை அவங்க கேட்குற விதத்தை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க இல்லை எங்களுக்கு தெரியல அதாவது இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரு இது என்னன்னா இப்படி ஒரு பெண் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இவங்க வீட்டில் எப்படி இவங்களை பார்க்குறாங்க கண்டிக்கிறாங்களா இல்லையா இல்லை எப்படி கண்டிக்காமல் இருப்பாங்க எல்லாருமே கேட்பாங்க அதுதான் அது எப்படி கேட்குறாங்க ஒரு இப்போது எங்கள் வீட்டில் நினச்சிங்களா இப்போ என்ன கேட்குறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி திட்டுவாங்கன்னு கேட்டால் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐ பிச்சு அந்த கோவத்தோட அது எந்த அளவுக்கு கோவம் இருப்பாங்க இல்லை அது வந்து நார்மலாக சொல்கிற மாதிரி ஏமா இப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாமா அப்படி கேட்குறாங்களா எதுக்கு இப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்களா இல்லை போட்டு அடின்னு அடித்து மண்டையெல்லாம் உடச்சி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்களா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதுதான் எப்படின்னு கேட்குறேங்க எப்படின்னா எனக்கே சொல்ல தெரியலங்க அது கேட்பாங்க அவ்வளோதான் இப்போ குட்டிமியானாலே வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னா நான் வந்து ஒரு இதில் போகணும் பெரிய இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க ஆம்பளை சொக்கலா இல்லைங்க நான் அங்கிள் சொக்கு அதுதான் நீங்கள் அது போடுற வீடியோவை பார்த்தாலே பெரிய பெரிய இதில் போகணும் அப்படிங்கிறது அதிலே தெரியுது அங்கிள் சோக்குங்கும் போதே அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஆமாங்க அதுதான் வந்து என்ன இலக்கு உங்களுடைய இலக்கு என்னோட இலக்கு வந்து என்னன்னா கிழக்கு ஒரு பக்கம் மேற்கு ஒரு பக்கம் வடக்கு ஒரு பக்கம் புரியலங்க இப்பலாம் என்கிட்ட பேசாதீங்க தூய தமிழ் எல்லாம் எனக்கு புரியாது இலக்குனா உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா கொள்கை லட்சியம் எப்படி வருங்காலத்தில் வரப்போ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தமிழே தெரியாதா? இல்லை அப்படி கேட்கல. இல்லை இல்லை தமிழே தெரியாதான்னு. இல்லை தமிழ் தெரியும். அப்புறம் என்ன? நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல. நீங்கள் ரொம்ப தூய தமிழில் பேசுகிறீங்க. அந்த வேற ஏதோ ஒரு ஊரில் எல்லாம் பேசுவாங்களே ஊரட்டியில் அந்த மாதிரி பேசுகிறீங்க. அந்த மாதிரி எனக்கு புரியாது. இப்படி பேசிட்டா உனக்கு என்னதான் ஆகணும்னு ஆசை அந்த மாதிரி எல்லாம் பேசினாலும் எனக்கு புரியாது. டீசெண்டாக பேசணும். டீசெண்டாக அவங்கள உங்களை மாதிரி பேச வந்து என்ன ஆசைன்னா பிக் பாஸ் உள்ள போகணும்னு ஆசை. அது வந்து இப்போக்கி ஷோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போக்கி போக முடியாது. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் போவேன். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். இல்லை இல்லை நான் அந்த ஷோக்குள்ளே போகணும்னு ஆசை. கண்டென்சர்னாக போகணுமா? ஆமாம். அது வந்து அது அது அங்கே போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே நிறைய இடத்த பிக் பாஸில் வந்து ரெட் கார்டெலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து நீங்கள் யாருக்கு கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக? அவர் பேர் தெரியல, மறந்துட்டேன். அப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே போகணுங்கிறீங்க. அப்புறம் அவங்க பேர் தெரியல. பிக் பாஸ் உள்ளே போகணுன்னா நான் என்ன தான் பார்க்கணும்? நான் அவங்க எல்லாருமே பார்த்து பேர் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரதீப்புங்கிறவங்கள வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி என்னோட கருத்து என்னென்னா ஓகே ரெட் கார்டு கொடு, அவங்களுக்கு பிடிக்கல அதனால அனுப்பிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரெட் கலரில் கார்டு இருந்தது அதனால் கொடுத்து அனுப்பிட்டாங்கங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அவங்க ரெட் கார்டுனா என்னன்னு தெரியுங்களா? ஆ ரெட் கார்டுனா என்னது? தெரியாது. ரெட் கார்டுனா என்ன? பச்சை கார்டுனா என்ன? தெரியாது. கருவ கார்டு அந்த கார்டெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? முந்திரி கார்டு ஒழுங்காக சொல்லு. இல்லை இல்லை கேட்குறேன் கேளு. ஏன்னா அவர் வந்து பிக் பாஸ் இல்லை, அவர் எப்படி ரெட் கார்டு குத்து வெளியே அமைச்சது நல்லதுதான். அவர் எப்படி ஒழுங்காக பேசுகிறாரு, எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசிட்டு இருந்தார். ஸ்டார்டிங் வந்தோடனே அவர் வேலையை காட்டுறாரு. ஸோ ஈடுபட்டேன். இப்போ நீங்களே இருக்கீங்க, வந்தோடனே என்கிட்ட வந்து எதுனா ஒன்று பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நான் பேசினா கூட உங்களுக்கு கோவம் வரும். முடிஞ்சு நீங்கள் பேசினா யாருக்குமே கோவம் வராது. ஏன்? ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. ஐயோ அப்படி சிரிக்காதீங்க, கடுப்பாக இருக்கு. செவத்தில் போய் முட்டிக்கலாம் போல இருக்கு. தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, வெறுப்பாகுது. சரி ஓகே சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறதோட நான் சிரிக்கிறது வெறுப்பாகுதா? அப்படி ஆடியன்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. சரி ஓகே. உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் அது இதுக்கு மேலே எதுவும் டீட்டெயில் இல்லைங்களா? இல்லை டீட்டெயிலாம் இல்லை. ஃபேமிலி பற்றி பேச வேணாம். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? யா ம் ஓகே டன். ம் உங்கள் லவ்வருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஏன் லவ்வருக்கு எங்கே மேரேஜ் ஆகணும்? உங்கள் லவ்வருக்கு அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா இது அங்கிள் வந்து அங்கிள் ஷோக்கு அங்கிள் தான் எனக்கு பிடிக்கும், அங்கிளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போல்லாம் அந்த கொஸ்டினை வச்சு கேட்டேன். ஆம்பளை ஷோக்கெலாம் இல்லைங்க நான் அங்கிள் ஷோக்கு அல்ல அப்படிலாம் நாங்கள் மேரேஜ் அங்கிள் எல்லாம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இல்லாதெல்லாம் சரி இருங்க இருங்க. அங்கிளை பற்றி பேசியிருக்கீங்களா? இல்லை. ஆமாம் அங்கிளை பற்றி பேசி அங்கிள் வந்து இம்ப்ரெஷன் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அங்கிள் வந்து கிறிஸ்டின்னு சொல்லியிருக்கீங்க. அங்கிள் வந்து மேரேஜ் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், மேரேஜ் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், அந்த மேரேஜ் மட்டும் எடுத்துடணும். நான் ஏங்க அங்கிள் அங்கிளை நான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லலை, லவ் பண்ணணும்னு சொல்லலை. சரி மேரேஜ் பண்ணணும்னு சொல்லலை, வேற என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? எதுவுமே சொல்லலைங்க, எதுவுமே பண்ணணும்னு சொல்லலை. நீங்க தான் இப்போ பண்ணுறதை பற்றி பேசுறீங்க, நான் அதை பற்றி பேசவே இல்லை. நான் வெறும் அங்கிள் சோகன் மட்டும்தான் சொன்னேன். ஒழுங்காக போய் தெரியாது. அதுதான் அங்கிள் சோகன்னா அதுக்கு மீனிங் என்னங்க? அங்கிள் சோக்கு மீனிங் என்னன்னா திடீர்னு மைக் எடுத்துட்டு வந்தாங்க, சும்மா பேசினேன் அவ்வளோதான். மற்றபடி அது நாட் இது கிடையாது. அது இங்கிலீஷில் பேசுங்க பேசுங்க. நாட் இது இல்லைங்க, அது வந்து இது கிடையாதுங்க. அது வந்து சீரியஸாக பேசினது கிடையாது. ஆம்பளை சோக்கெலாம் இல்லைங்க நான் அங்கிள் சோக்கெலாம் கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி நானும் அங்கிள் சோக்குன்னு என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கிள் சோக்கா இல்லையா? இப்போ நீங்களே உங்க வாயில நீங்க வந்துச்சா இல்லைங்களா? கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அங்கிள் சோக்கா இல்லையான்ட்டு. என் கூட இருக்கவங்களுக்கு என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும்ல என்னை பத்தி, நான் அங்கிள் சோக்கு தானா உண்மையாலேன்ட்டு. அங்கிள் சோக்குலாம் கிடையாது. நான் எனக்கு அங்கிளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க கூட தான் அங்கிள் மாதிரி இருக்கீங்க, எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு என்னங்க நீங்கள் என்னோட எனக்கு என்ன அங்கிள் மாதிரி டேஸ்ட்லாம் இல்லைங்க. நடக்கிறத பற்றி பேசினேன் அவ்வளோதான். சும்மா போகும்போது வரும்போது சைட் அடிக்கிறது அப்படிலாம் இல்லை. அங்கிள் எப்படிங்க சைட் அடிக்க முடியும்? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு வீடியோவில் வந்து அங்கிள் சொக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கேள்வி வருது. விளையாட்டுக்குன்னு சொல்லியாச்சு, திருப்பி விளையாட்டுக்கு எதமா விளையாடுவேன்? அங்கிளை வச்சு விளையாடுவேன். விளையாடலாம். என்னங்க நீங்கள் விளையாட்டுக்கு எதை விளையாடுவேன்னா? விளையாடுறதுக்கு ஒரு ஆளு ஏங்க நீங்க பேசிறதுதாங்க இப்போ ரொம்ப இதுவா பேசி இல்ல அங்கிள் சோக்குனா அதுக்கு மீனிங் என்னம்மா அங்கிள் சோக்கு மீனிங் நான் சொல்லிட்டா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா அங்கிள் சோக்கு மாதிரி இருக்கா எப்படி தெரியுங்களா இருக்கு சொல்றதெல்லாம் சொல்லி வீடியோலாம் வைரல் ஆகுது இன்டர்வியூ எடுத்தாக்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னது பூரா நீங்க நம்பிட்டீங்க அப்படினு வடிவேல விளையாட்டுக்கு சொன்னா அது வந்து நீங்க சீரியஸா எல்லாரும் அப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட வந்து கேக்குறீங்களா எல்லாரும் நீங்க அங்கிள் சோக்கா இல்லையா நான் இல்லைன்னு தான் சொல்வேன் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இன்டர்வியூல இல்ல பொதுவா எல்லாருமே தாங்க கேக்குறாங்க இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அங்கிள் சோக்கு அப்படின்னு வந்து நிறைய அங்கிள் தானே கேக்குறாங்க அங்கிள் தான் கேட்கல வயசு பசங்க தான் நிறைய பேர் கேக்குறாங்க அங்கிளுங்க தான் கேட்கவே மாட்டாங்க வயசு பசங்க தான் கேக்குறாங்க ஏன்னா வயசு பசங்களுக்குலாம் காண்டாவது இவ எப்படி அந்த அங்கிள் சோக்கு சொல்லலாம் அப்படி சொல்லி உங்க லவரை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா லவரா அது எங்க அது எத்தனை வந்து 44 52 67 ஏதாவது எந்த லவர் அப்பெல்லாம் இல்லைங்க உங்களை விட கம்மி தான் நீங்க வச்சிருக்கிறத விட நானே யாருமே அந்த மாதிரி சரி அப்பலாம் இல்லை அப்பனா இப்படி போயிடலாம் நீங்க சிங்கிளா கமிட்டடா நான் வந்து அதுதான் புரியாத புதிர் நான் சிங்கிள் புரியாத புதிர்னா சிங்கிள்ங்க இந்த புதிர்ல நிறைய உள்ள இருக்கு போல இருக்கு இல்லங்க அதான் சொல்றேன் சிங்கிள்னு ரியலி உண்மையா சிங்கிள் ஆமா நீங்க லவ் பண்ணனும்னா எந்த மாதிரி எப்படி இருந்தா உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும் எப்படியாப்பட்ட பையனை வந்து நீங்க வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன வந்து ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி இங்கிலீஷ் புரியுமா ட்ரஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாமே இங்கிலீஷ் எனக்கு புரியும் நீ பேசுமா என்ன ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி என் மேல வந்து ரொம்ப கேரிங்கா அப்புறம் அதிகமா லவ் பண்ணி அப்புறம் 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 எல்லாத்தையும் கேட்கல எல்லாத்தையும் கேட்கல வேற அதாவது எப்படின்னா எப்படி எதிர்பார்க்கறேன்னா நான் வந்து பொதுவா நார்மல் எல்லாத்தையும் எல்லாரும் கேட்பாங்களா அந்த மாதிரி நீ வந்து ரொம்ப அப்புறம் 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 அப்புறம்லாம் இல்ல அதான் இன்னும் நல்லா பாத்துக்கணும் நல்லா கேரிங்கா இருக்கணும் பேசணும் பேசணும் என்ன மூணு வேளையும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்கணும் அப்படின்னா அப்போ எப்படியா போட்ட உங்களுக்கு மாப்பிள்ளை தெரியுமா நிறைய பேசணும்னா அப்போ வந்து ஒரு விஜய் ஒரு ஆங்கர் தான் அந்த மைக் எடுத்துட்டு கேட்பாங்கல்ல என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணீங்க எப்பயுமே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே கேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை பேசிட்டு கரெக்டா இருக்கும் கரெக்டா ஒரு பையன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடறான் அந்த மாதிரி போரே அடிக்கூடாது நாங்க சலிக்கவே கூடாது 24 மணி நேரம் பேசினா போதும் நான் மீட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை பேசினா போதும் பேசணும் பேசிட்டே இருக்கணும் போரே அடிக்கூடாது வாழ்க்கையில பேசிட்டே இருக்குன்னா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து யாராவது வந்து ஆங்கரிங் இருப்பாங்க பப்ளிகிட்ட போயிட்டு இது பண்ணுவாங்கல்ல உங்கள்கிட்ட நீங்கள் அப்படி தான் ரீச் ஆனீங்க அந்த மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிட்டீங்கன்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கு வாடகை கட்ட வழி இல்லை இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அதை பற்றி நான் சோகமாக நினைக்கிறேன் அப்படின்னு அது ஒரு ஜாலியாக போகும்ல ஆமாம் ஆனால் அந்த மாதிரி எனக்கு பையனை வேணாம் பேசணும்னா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா பேசணும் அப்படி இல்லை ப்ரோ பேசணும் எப்படின்னா என்ன பண்றேன் எப்பவுமே கேட்டே இருக்கணும் நம்ம இப்ப எங்க போறோம்னா பக்கத்துல கடைக்கு போறோம்னா பேசிட்டே இருக்கணும் இந்த மாதிரி என்ன பண்றேன் எங்க இருக்கா அந்த மாதிரி கேட்டு ஒரு ரெண்டு பேரை குறைச்சிக்கலாம்லம்மா என்ன கதவு தட்டுற சத்தம்ப்பா சந்தேகப்படுறவனா நீ கல்யாணம் பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க ஐயோ சந்தேகப்பட்ட எங்க இருக்க வெயிட்டிங் கால் வந்தது யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க வீடியோ கால் பண்ணு வீடியோ கால் பண்ணு அந்த மாதிரி கேக்குறான் அவன் தான் வேணும் எனக்கு வீடியோ கால் பண்ணு எங்க இருக்குன்னு சந்தேகமா ஏ நான் பாத்ரூம்ல இருக்கடா வீடியோ பரவாயில்லை வீடியோ கால் பண்ணு அப்படி இருக்க பையன் தான் உண்மையிலே லவ் பண்றான்னு அர்த்தம் எல்லாத்தையும் கேக்குற பையன் தான் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க உண்மையிலே பாத்ரூம் தான்டா போனேன் எங்க போட்டோ எடுத்தானு ஏங்க அப்படி இருக்க பையன் தாங்க உண்மையிலே லவ் பண்றான்னு அர்த்தம் போட்டோ எடுத்து அனுப்புங்கறவனா போட்டோ எடுத்து அனுப்புன்றவன் கிடையாது என்னடி வாய்ஸ் இது வீடியோ கால் பண்ணி காட்டு எங்க இருக்க எந்த இடத்துல இருக்க நான் பாத்ரூம்ல தான் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க சரி அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிட்டீங்க பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுறணும் அவங்க நம்பல டேய் நீ பாத்ரூம்ல இருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லடி அப்ப பிரேக்கப் பிரேக்கப் பார்க்கவே கூடாது சட்டுபுட்டுன்னு பிரேக்கப் இந்த பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லியேனா நம்பிக்கை இல்லாத வீடியோ கால் பண்ண போறாரு அப்ப பிரேக்கப் தாங்க பண்ணோம் அதெல்லாம் செட் ஆகாது அது வந்து ரொம்ப சந்தேக புத்தி அதெல்லாம் செட் ஆகாது நான் சொல்றது வேற நீங்க சொல்றது வேற இல்ல இல்ல ரெண்டுமே ஒரே இதுதான் எப்படி உங்களுக்கு எடுத்துக்கார சொல்றதுன்னா சென்னையிலேருந்து விழுப்புரம் போகிறோம் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி ஒரு பக்கம் பிரியுது அதே மாதிரி திண்டியம் திருவண்ணாமலை ஒரு பக்கம் பிரியுது அந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு வேற ஒன்று இப்போது உங்களை பற்றி நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலான்னா உங்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்களே ஒரு 4 கேள்வி கொடுங்களா என்ன கேட்கலான்னு என்னை பற்றி கேள்வினா என்ன கேள்வி நீங்கள் தான் கேட்கணும் கேள்வி உங்கள் தலையில் எத்தனை பேன் இருக்குது என் தலையில் இப்போதைக்கு நிறையா பேன் இருக்குங்க அதுதான் இப்போ உள்ளே விட்டு இன்டர்வியூன்னு பார்க்காத உள்ளே ஒரு இன்டர்வியூல வந்து தலை உள்ள கையை விட்டுக்கிட்டு பேனை பிடிச்சிக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஏன் இப்படி கையை விட்டு அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க வேற கண்ணன் நோன்றது அப்புறம் அங்க நோன்றது என்னங்க பண்றது அரிக்குதுனா சோறு சொரிஞ்சுதா அரிக்குதுனா சொல்லணுங்க ஏன் சொன்னா என்ன பண்ணுவீங்க சொரிஞ்சு விடுவீங்களா அப்படி பார்த்தா ஒரு இன்டர்வியூல எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு மேனேஜ் இல்லையா சரி சொல்லுங்க ஒரு ஜாலியா ஒரு பொண்ணுனா ஒரு பேசுனா ஒரு அளவா தான் பேசணும் நீங்க பாட்டுக்கு சொரிஞ்சு விடுவியா இது பண்ணுவியான்னு நீங்க அப்படிதான் கேக்குறீங்க சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும் சொரிய தராம சொல்லணும் இன்டர்வியூல வந்தா அரிக்குதுங்கறீங்க அரிச்சுன்னா சொல்லதான் செய்வாங்க பப்ளிக் ரிவ்யூல போய் அரிப்பெடுத்து பேசுறீங்க அப்படி அரி நீங்க தான் பேசுறீங்க நீங்க பண்றதெல்லாம் வந்து போய் பாருங்க அங்கிள் சோக்குன்னு நீ எப்படிமா சொல்லலாம் ஏன் நான் சொல்லுவேன் ஏன் சொல்ற அது உங்களுக்கு என்ன ஏன் இந்த வார்த்தை சொல்ற ஒரு ஒரு பெண்ணுனா எப்படி அடக்க ஒடக்கமா இருக்கணும் பெண்ணுனா எப்படி இருக்கணும் இதுக்கு மேல எப்படி அடக்க ஒடக்கமா இருக்குது இது என்ன காஸ்டியூம் இது அது ஓ இஷ்டமா ஏன் இஷ்டம் நான் வாங்குறேன் நான் போடுறேன் ஒரு வர சரி ஏதோ எடுக்கிறீங்க உங்களுக்கு குறை சொல்லல ஒரு எடுக்கும் போது சேர்த்து ஃபேண்ட் எடுத்துட்டு வர வேண்டியதானே இன்டர்வியூக்கு லேட் ஆச்சுன்னு இப்படியா வந்து உட்கார்றது ஹே இடியட் இது வந்து ட்ரெஸ்ஸே இப்படிதான் காஸ்டியூமே நீ வந்து ஊரட்டிலேருந்து வந்தா நான் எதுவும் பண்ண முடியாது புரியுதோ இதா காஸ்டியூமா யா அப்ப இதுக்கு ஃபேண்ட் எல்லாம் கிடையாது ஃபேண்ட் எல்லாம் எப்படி தருவாங்க நானா இதுவா போடுறேன் சுடிதாரா போடுறேன் நீங்க வந்து அங்க இருக்க பொண்ணுங்களை பார்த்து பார்த்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகேவா ரிச் கேர்ள் ம் யா ஆஃப் கோர்ஸ் அப்போ saree not saree சுடிதார் நைட் லைக் அப்படினா சொல்ல முடியாது சாரியும் போடுவேன் சரியாவும் போடுவேன் ஏதோவும் போடுவேன் யா இஷ்டம் என்னவனா போடுவேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்க இப்போ இந்த காஸ்டியூம்ல ஒரு இன்டர்வியூக்கு வந்து நீங்க ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம்ல இல்ல ஒரு சுடிதார் ஏதாவது போட்டு வந்திருக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஒரு நைட்டியாவது போட்டு வந்திருக்கலாம்ல இது என்னது இது நைட்டி என்னங்க நீங்க உங்கள கோமள கட்டுவானாம கட்ட வருவீங்களா இது வந்து காஸ்டியூம் சரியில்லைங்க இங்கல இருந்து ஒரு மாதிரி இருக்குங்க ஒரு மாதிரினா என்னங்க நீங்க எல்லா பொண்ணுங்க மாதிரி தாங்க நானும் இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க வித்தியாசமா இருக்கனா ஆமா வித்தியாசமா இருக்கீங்க கால் கொஞ்சம் இப்படி இது பண்ணி வைங்க நான் கால் அப்படி அதனால தான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் உங்களை பார்த்தா பயந்து இப்படி உட்கார்ந்து இருக்கேன் இல்லனா நல்லா தாள உட்காருவேன் காஸ்டியூம் சரியில்லைங்க கால் அப்படி கொஞ்சம் இது பண்ணி பேசவே சரியில்லைங்க எதுக்கு பல்ல பல்ல காட்டுறீங்க நான் பல்ல காட்டுறது இல்ல நான் பல்ல தான் காட்டுறேன் பல்லு எல்லாத்துக்கும் இருக்கு பல்லு காட்டினா தப்பு இல்ல பல்ல காட்டினா தப்பு இல்ல நீங்க பல்லாததெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அதனாலதான் கால் இப்படி இது பண்ணுங்கங்கறேன் கால் ஏங்க கண்ணு கிண்ணு தரலையா கொஞ்சம் இப்படி இது பண்ணுங்க தெரியுதுங்க இதுக்கு மேல என்னால ஓபனா சொல்ல முடியாது நான் உள்ள வந்து எங்கங்க உள்ள ஒரு ஜீன் போட்டுக்கங்க சரிங்களா அப்ப எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க சாரி நீங்க பாத்தீங்களா இல்லங்க நான் உள்ள ஒரு இது போட்டுக்கங்க எனக்கு நம்பிக்கை இல்லங்க அதுக்கு என்னங்க உங்ககிட்ட காட்ட முடியும் என்னங்க பேசுறீங்க இங்க பாருங்க இன்டர்வியூல வந்து ஏதோ என்னங்க நீங்க பேசுறீங்க இன்டர்வியூல எப்படிமா பேசிட்டு இருக்க ஏய் வேற எப்படிடா பேசுறது ப்ரோ என்ன ப்ரோ பைத்தியக்கெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க ஐயோ ரொம்ப தெரியல